இப்போ இதில் வந்து இப்போ நம்ம பைக்கை பற்றி ஒரு உதாரணம் சொன்னோம். இந்த பைக்கு வந்து காணாமல் போயிடுது, அது நமக்கு மனசில் வருத்தம் ஏற்படுது. இப்போ இது வந்து வருத்தம் வந்து நம்ம மனசில் தான் ஏற்படுது. இப்போ அதே நேரத்தில் பைக்கு காணாமல் போனதை நம்ம சரி பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் புறம் சார்ந்தது. இப்போ இதெல்லாம் இதில் நமக்கு புறம், இதில் இதில் எது அகம் எது புறங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அதாவது பைக்கை பற்றிய விவரங்கள், பைக்கை பற்றிய நாலேஜ் இதெல்லாம் மனசில் தான் இருக்குது, வருத்தங்கள் எல்லாமே இருக்குது. அதை சரி பண்ணணும், கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் கூட மனசில் தான் ஏற்படுது. பட் இருந்தாலும் சொல்லிச்சோம்னா அந்த பைக்கை சரி பண்ணி ரிட்டர்ன் பண்ணி எடுக்கணுங்கிறது வந்து ஒரு செயலோட சம்மந்தப்பட்டது. அந்த செயலோட சம்மந்தப்பட்டதுக்காக நம்ம மனசை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மனசை சரி பண்ணணுங்கிறதுக்காக மனசை பயன்படுத்துறதுங்கிறது வேறு, நீங்கள் மனசை வந்து புறத்துக்காக பயன்படுத்துறதுங்கிறது வேறு, அதே நேரத்தில் மனசை வந்து மனசை சரி பண்ணுறதுக்காகவே பயன்படுத்துறதுங்கிறது வேறு. நம்ம மனசை வந்து மனசை சரி பண்ணுறதுக்காகவே பயன்படுத்துறதுங்கிறது அது அகம்ங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். இந்த மனசை வந்து புறச்செயல்களுக்காக பயன்படுத்துறதுங்கிறத புறச்செயல்கள் புறம்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். எப்படி மனசுடைய உதவி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. நீங்கள் மன நீங்கள் புறத்தில் எந்த வேலை செய்கிறாங்கனாலும் மனசை பயன்படுத்தித்தான் செய்யணும். அதை நீங்கள் மனசை பயன்படுத்திக்கணும், தப்பு கிடையாது. மனசை பயன்படுத்தி தான் செய்ய முடியும். ஆனால் அதே நேரத்தில் நான் மனசையே சரி பண்ணிடுவேன், மனசை வந்து ஒரு லெவல் பண்ணிடுவேன், மனசை நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கிடுவேன், அமைதியாக்கிவிடுவேன், இந்த உணர்ச்சி வராமல் பார்த்துக்கிடுவேன் நீட்டு சொல்லி மனசை சரி பண்ணுற வேலையில் நினைக்கிறக்கூடாது. அதனால் இதை வந்து நம்ம மனசோடு சம்மந்தப்பட்டதை மட்டும், அது மனசு தான் ஆரம்பம் முடிவு எல்லாமே மனசு தாங்கிற மாதிரி இருக்கிறத அகம்னு வச்சுக்கணும். புறங்கிறது செயல்களோடு, மனசு தான் செயல்படுது, இருந்தாலும் புறச்செயல்களோடு ரிலேட் பண்ணுறோம். ரிலேட் பண்ணி நம்ம வந்து நம்முடைய நோக்கம் வந்து செயலை சரி பண்ணணுங்கிற நோக்கம் இருந்தோம்னா இது புறச்செயலுன்னு வச்சுக்கலாம். இப்போ மனசுல வேதனை இல்லாமல் இருப்பேன், நிம்மதியாக இருக்கணும், மனசில் வேதனையே ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிட்டோம்னா இப்போ மனசை சரி பண்ணுறோம், அகத்தை சரி பண்ணுறோம்னு நினச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நான் அகாமே நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், அதாவது எந்த தாட்டாக இருந்தாலும் அதுவாக வந்துட்டு அதுவாக போயிடும். ஏன்னா அது எதுவுமே நிற்கிறது இல்லை, வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுது. நமக்கு வேணும்னா எடுத்துக்கிடலாம், வேண்டாம்னா விட்டுறோம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு இருட்டான பாதைகளில் போகிறோம், சரியான வெளிச்சம் இல்லை, கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் ஒரு டைப்பாக இருக்குது. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், பாதை எப்படி இருக்க, எதுவும் போகிற பாதையில் பாம்பு எதுவும் கிடக்குமோ அப்படின்ட்டு ஒரு பய உணர்வு நமக்கு வருது. அப்போ நாம் என்ன சொன்னால், அந்த உணர்வை நம்ம எடுத்துக்கிடோம், எடுத்துக்கிட்டு உடனே ஒரு டார்ச் எடுத்துக்கிடுறோம், கேர்ஃபுல்லாக நடந்து போகிறோம். இப்போ சப்போஸ் அந்த உணர்ச்சி அப்படியே ஒரு நெகட்டிவ் தாட்ஸே வரலன்னு வச்சுக்கிடுங்க, நாம் பாட்டுக்கு போவோம், பாம்பு மேலே கூட மிதிச்சுட்டு போவோம். அப்போ இதெல்லாம் நம்மளை காப்பாற்றுது. அப்போ நம்ம அதை நம்ம பயன் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸை கூட பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டார்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க, கேர்ஃபுல்லாக நடந்துட்டு போகிறீங்க, அதையும் மீறி வந்து பாம்பு வந்துடுமோ பாம்பு வந்துடுமோன்னு சொன்னால் தேவையில்லாமல் வருது. நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேறு, நீங்கள் வந்தால் வந்துட்டு போட்டுனே பாட்டு விட்டு போயிருக்கு. மனதை வந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அதை நம்ம நம்மளே அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது, அந்த ஆதிக்கத்தை எப்படி கம்மி? இல்லை, அது வந்து நாம் வந்து அதுக்கு பவர் கொடுக்குறதுனால தான். நீங்கள் வந்தால் வந்துட்டு போட்டுனிட்டு நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது இயற்கை தான். வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது கொடுத்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால், ஏன்னா அது வந்து அதுவாக வருது, நீங்களாக கொண்டு வரல, அதுவாக வந்தால் வந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அதுவாக போயிடும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கிறான், அட்டன் பண்ணதில் சரியாக எழுத முடியலை. அது உடனே என்ன ஆகுதுன்னா, அது அந்த எண்ணம் வந்து அடுத்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாமல் அவனுக்கு இந்த கொஸ்டினை சரியாக எழுதலைன்னு சொல்லி நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை சரியாக அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டு. இப்போ அவன் ஃபாதர்கிட்ட கேட்டிருக்கிறான், என்ன பண்ணுறது என்னங்கிறது, இப்படி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டேன்னு சொல்லி. அப்போ ஃபாதர் வந்து நம்ம இதோட கருத்துக்களோடு இருக்கிறனால அவர் இதை எடுத்து சொல்லியிருக்கிறார், நீ அதெல்லாம் வருதுன்னா வந்துட்டுனா வந்துட்டு போட்டுப்பா, நீ அதுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காத, அதுக்கு முழுவதும் அனுமதி கொடுத்துரு, வந்தால் வந்துட்டு போட்டேன்னு அனுமதி கொடுத்துட்டான்னா அது பலம் வளர்ந்து போயிடும். என்னன்னு பாரு, அதே மாதிரி இதில் வந்து அவன் அதை கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கும்பொழுது என்னென்னா அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னலாமல் இன்டர்வியூட்டெலாம் அட்டன் பண்ணியிருக்கான், இப்போ தோல்வி கூட ஏற்பட்டிருக்கு, ஆனால் கூட சேர்ந்தவங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க தோல்வி எதிர்கொள்ள முடியாமல். இவனுக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியலை, இதை ஈஸியாக எதிர்கொள்கிற மாதிரி வந்தனால அப்புறம் நல்ல ஜாப் கூட கிடச்சிட்டோம்.
அந்த மாதிரிலாம் மாறிட்டோம். சின்ன விஷயங்களே நம்ம அப்படியே விட்டுருக்காங்க. ஒரு கொலகாரம் இருக்கான், அவனுக்கு வந்து அந்த அதோட நெகட்டிவ் தாட் வந்து அவன் கொலை செய்யறான். அப்போ வந்து அந்த நெகட்டிவ் தாட் வந்து அங்கே வேலை செய்யுது. இல்லை, இப்போ இது நம்ம ரெண்டுக்கும் பாருங்கள். அதாவது என்னன்னா, அந்த தாட்டை இல்லாமல் பண்ணுறதுங்கிறது ஒன்று, தாட்டை எடுத்து செயல்படுறதுங்கிறது ஒன்று. இப்போ செயல்படுறதுன்னு வரும்பொழுது அது புறம்ங்கிற மாதிரி ஆயிடும். புறம்னுட்டு செயல்படும் பொழுது நம்ம செய்ய வேண்டியதான் செயல்படணும், நல்லதை தான் செய்யணும், மோசமானதை செய்யக்கூடாது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நாம்ளை வந்து ஒழுங்குபடுத்துறதுங்கிறது வந்து அகத்தை பொறுத்தளவில் நம்ம நேச்சுரலாக விட்டுறோம். தாட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும், அது நம்மளை தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த தாட்டு வரவே கூடாதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்ல தாட்டு கெட்ட தாட்டு யார்? இல்லை, நமக்கே வந்து தொந்தரவு கொடுக்குன்னு வச்சுடுங்க. உதாரணமாக ஒரு தாட்டு வந்து இப்படி நடந்துட்டு தான் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டுன்னு சொல்லி சொன்னால், இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி நடந்துட்டு தான் சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லை. நமக்கே தெரியும், தேவையில்லாமல் நம்ம தொந்தரவு பண்ணதானே தெரியும். ஆனால் அதுலேருந்து விடுபட முடியலன்னு தான் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். அப்போ அந்த இதை வந்து நீங்கள் அதுக்கு சுதந்திரம் பண்ணுறது வந்தால் வந்துட்டு போனீங்கன்னா அது பாட்டு பலமளந்து போயிடும். நமக்கே தெரியும். இப்போ ஒரு தாட் வந்து உதாரணமாக நினச்சோன்னா ஒருத்தர் நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு, அதை பற்றி எண்ணம் வந்து உங்களுக்கு நைட்டு முழுசும் ஓடிக்கிட்டே இருக்குது, தூக்கமே வரல. இப்போ நீங்கள் நினைச்சு அந்த தாட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வந்துருக்குன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு வருதா தேவையில்லையான்னு எடுத்துக்கிட்டா போகணும். நல்லது கெட்டதுன் கூட வேண்டியதில்லை. நல்லது கெட்டதுங்கிறது நீங்கள் செயலில் தான் முடிவு பண்ணணும். வரக்கூடிய தாட்டு வந்து உங்களுக்கு செயலுக்கு தேவையா தேவையில்லையா, தேவையில்லாமல் வருதா தேவையோடு வருதான்னு பார்த்துடுங்க. தேவை இருந்தால் அடாப்ட் பண்ணிக்கணும். தேவை இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்க, ஆனால் அது வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டாமல் வந்துருக்குன்னு எடுத்துக்கணும். இல்லை, அதுவாக வருது. நீங்கள் வந்து அதை எதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன கொஞ்சம் பலம் கொடுத்துருவீங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவே அதனுடைய முடிவை அதுவே பார்த்துக்கிடும். அந்த பக்கம் எல்லாத்துக்கும் இல்லை. இப்போ நாம் வந்து அந்த பக்குவம் இது பக்குவம்ங்கிறதுல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு ஒவ்வொன்றும் எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது பக்குவம் அடைகிறதே இல்லை. இது ஒரே நாளில் வரக்கூடியதுன்னு பக்குவம்னு சொன்னால் ரொம்ப நாள் எடுக்கும். அது வர்றது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிடுங்க, மற்றவங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னாலங்கிறதுல அண்டர்ஸ்டாண்டிங்னால நமக்கு தெளிவு கிடைக்குது, லிபரேஷன் கிடைக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்னால் அதுதான் கிடைக்கும். இந்த இதை நம்ம எடுத்துக்கிட்டதை எடுக்காதனாலையும் வெளியே உள்ளதும் நல்லது கெட்டது நடக்கிறதெல்லாம் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிடுறோங்கிற பொறுத்து. உதாரணமாக ஒரு மோசமான எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை கையில் எடுத்து ஒரு மோசமான செயல் செஞ்சிட்டோன்னு சொன்னால் செயல் தான் அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கேடு ஏற்படுத்தும். உங்களுக்கும் கேடு ஏற்படுத்தும், அடுத்தவங்களுக்கும் கேடு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் என்ன சொன்னால், அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா அதுவே போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, போயிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஃப்ளவர் வாஷ், ஒரு நல்ல கண்ணாடி ஜாடி வாங்கிட்டு வரீங்க, அதை நீங்கள் டீ பாயில் வச்சுருக்கீங்க. அது பார்த்தா ரொம்ப அருமையான இதாக இருக்குது. உங்கள் குழந்தை அதை கீழே இழுத்து போட்டு உடைச்சிடும். ஒரு 4 வயசு பையன் கீழே இழுத்து போட்டு உடைச்சிடும். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த பையனை ஒரு அடி அடிச்சிருவீங்க கோபத்தில். இந்த கோபம் வருது, செயலாக மாறிடும். இப்போ இதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய நெருங்கிய உறவினர் யாராவது ஒருத்தர் வராங்க, அவங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன 4 வயசு குழந்தையோட வராங்க. இப்போ அந்த குழந்தை இதே மாதிரி கீழே எழுத்து போட்டு உடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்தோன்னா உங்களை அறியாமல் கோபம் வரும். ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க. ஏன் வந்து இந்த எமோஷன் வந்து செயலாக மாறணும்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையும் செயலாக மாறணும் இல்லையா? ஏன் வந்து உங்கள் குழந்தைக்கு செயலாக மாறிச்சுது, அடுத்த குழந்தைக்கு செயலாக மாறலை, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு எமோஷன் வந்து செயலாக மாறுறதுக்கு முன்னால் நம்ம அறிவை கிராஸ் பண்ணி தான் செயலாக மாறும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கும் போது என்னென்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு உரிமை எடுத்துடுறீங்க. எடுக்கும் பொழுது உண்மையில் வந்த கோபம் வந்துட்டு தானாகவே மறைஞ்சு போயிடுது. அப்படி மறைகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கோபத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிடுறீங்க, கையில் எடுத்து அதை அப்ளை பண்ணிடுறீங்க. இப்போ அதே நேரத்தில் உங்கள் ரிலேட்டிவ் சைல்டு வரும் பொழுது அப்பவும் கோபம் வருது, ஆனால் நீங்கள் அதை கையில் எடுக்கலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னால், பரவாயில்லப்பா உடஞ்சா பரவாயில்ல, நம்ம இன்னொன்று வாங்கிடலாம்னு சொல்லி அதுக்கு தட்டி கொடுத்துட்டு அதை இது பண்ணிடுறீங்க. இப்போ இதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு,
அவர் பண்ண தப்புக்கு உங்கள் மேலே பழிய போடுறார், நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்கிற மாதிரி. அப்போ அவர் அநியாயமாக பண்ணுறார், அது பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கோபம் வரும். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், எப்படி நான் அவர் பண்ண தப்புக்கு நம்ம மேலே பழிய போடுறது, இவர் விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோபத்தை அப்படியே கையில் எடுக்கிறீங்க. எடுக்கிற வரைக்கும் உங்கள் அறிவை பயன்படுத்தி தான் எடுக்கிறீங்க. எடுத்த பிறகு அந்த அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த கோபத்தை இவங்க மேலே காட்டணுன்னா என்ன பிரச்சனை ஆயிரும்னு சொன்னோன்னு பிறகு அந்த கோபத்தை நீங்கள் அடக்குறீங்க, சப்ரஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த சப்ரஷனை எப்போ ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கையில் எடுத்ததுக்கு பிறகு தான் சப்ரஷனே வருது. இப்போ அதே மாதிரி அந்த அடுத்து உங்கள் ரிலேட்டிவ் சைடு வரும்போது கோபம் வருது, கையில் எடுக்கலை, அது வாட்டு போயிடும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா எமோஷனும் தானாகவே வரும். நீங்கள் எப்போவாதும் வந்து கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அது வந்து அக்ரவேட் ஆகும், அது அடுத்த கண்டத்துக்கு வரும். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். இப்போ நீங்கள் அந்த உங்கள் ரிலேட்டிவ் சைடில் பொறுத்தவரை நீங்கள் கையில் எடுக்காமல் விட்டுறீங்க, அது பாட்டுக்கு போயிடும். உங்கள் குழந்தைய பொறுத்தவரை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, பயன்படுத்திடுறீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஹையர் ஆஃபீஸரை பொறுத்தளவில் கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, எடுத்தனால உங்கள் கையில் இருக்குது, ஆனால் பயன்படுத்த முடியலை. ஏன்னா பயன்படுத்தினோன்னா இன்னும் கொஞ்சம் தீய விளைவு வருங்கிறனால அப்புறம் நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க. அப்போ சப்ரஷனை என்னென்னு சொன்னால் கையில் எடுத்ததுனால தான் வரும். இப்போ நிறைய இதில் வந்து நம்ம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்குடைய நோக்கமே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த உணர்ச்சிகளை நம்ம வந்து அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அதை நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றுமே கிடையாது. எங்கேயுமே வந்து இந்த உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுங்கிறது எல்லாமே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் அதை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் பிறகு அதை சப்ரஸ் பண்ண வேண்டிய கட்டமே நமக்கு வருது. நீங்கள் எடுக்கவே இல்லைங்கன்னா சப்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இப்போ வந்து ஆத்ம சமநிலையில் ரமணாசன் ஆத்ம சமநிலையில் பார்க்கும்போது வந்துட்டு உள்ளே பார்க்கும்போது நான்கிற ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மைக்கு மேலே வந்துட்டு தான் வந்து தாட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நான்கிற தனித்தன்மை தான் வந்துட்டு நம்ம திங்கர் அப்படின்னு நினைக்கிறேன். இது தனியாக இருக்குது, அதுக்கு மேலே வர தாட்ஸ் வந்து தனியாக இருக்குது. இது நம்ம ஒன்றா அந்த ஈவினிங் உள்ள செஷனில் பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து முழுக்க முழுக்க இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே டாபிக் தான், அந்த ஈவினிங் வந்து இந்த டாபிக் மட்டும்தான். அதனால் நம்ம அதில் நம்ம என்ன கொஞ்சம் ஆக்ஷன் சொல்லுவோம். இப்போ எல்லா எமோஷன்ஸுமே வரும்பொழுது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்துது, அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதான் செய்யும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம கையில் எடுக்கிறனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். நம்மளை மட்டும் பாதிக்காது, சூழ்நிலையும் பாதிக்கும், இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்ச்சியும் வரும், வந்ததுக்கப்புறம் அது வந்து பலமளந்து போயிடும். தானாகவே வந்துட்டு தானாகவே வரும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும்பொழுது பலமளந்து போயிடும். அதுபோக என்னென்னா, அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வருதுன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய அழுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சாதாரண ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற மாதிரி அந்த அதை ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் விடும்பொழுது அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு வண்டி வந்து ஒரு கார் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாலும் கார் தான், நின்றுட்டு இருந்தாலும் கார் தான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. ஆனால் ஓடுற காருக்கும் நிற்கிற காருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், நிற்கிற காருக்கு வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஓடுற காருக்கு வெயிட் இருக்காது. அதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ வெயிட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். வெயிட்டு குறைஞ்சிருந்துச்சுன்னா அழுத்தமும் குறைவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா ஒன்று போல தான் தெரியும். ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டு தானாகவே ஃப்ளோயிங்கில் போகுதுன்னு சொல்லி சொன்னால் பார்த்தா அதுவும் எமோஷனாக தான் தெரியும். ஒரு நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கும் எமோஷன் ஒன்று போல தான் தெரியும். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இது ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், ஒன்று கொஞ்சம் மேம்போக்கான பாதிப்பாக இருக்கும். நம்முடைய கான்ட்ரிபியூஷன் திங்கிங். இப்போ உதாரணமா நம்ம ஒரு எண்ணம் வருது, இப்போ நாம வந்து அந்த ஊருக்கு போகலாமா அந்த ஊருக்கு போகலாமான்னு ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால் இது நம்மளை அறியாமலே வருது. அது ஆமாம், நாம் அதில் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நாம் அது மேலே ஏறி சவாரி பண்ணி நம்ம கான்சியஸாக அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு சொன்னால், இந்த கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து திங்கிங்னு சொல்லணும். ஆமாம் ஆமாம், அறிவு தான். அதாவது இதில் வந்து மொத்தத்தில் வந்து அறிவு மனசுன்னுட்டு சொல்லி நம்ம நீங்கள் எப்படி பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னால், தாட்டை வந்து மனசுன்னு சொல்லலாம்,
திங்கிங் வந்து அறிவுன்னு சொல்லலாம், அப்படி ஒன்றா வச்சுக்கலாம். அது நார்மலாக செயல்படுது. இப்போ மனம்ங்கிறது வந்து இப்போ இதில் வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னால் மனம்ங்கிறது நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி சொல்லுவாங்க, மனோ சரீரம்னு சொல்லுவாங்க. இப்போ அதை அந்த அளவுக்கு நம்ம போகணுங்கிறது இல்லை. இப்போ நமக்கு என்னங்கன்னா நம்முடைய நினைவு சிந்தனைங்கிற ரூபத்தில் தான் நமக்கு தருது. அதனால் அதை தவிர நமக்கு மனம் விட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மளுடைய எமோஷன் மாதிரி வருது, சிந்தனை மாதிரி வருது, இதெல்லாம் நமக்கு எந்தெந்த அனுபவங்கள்லாம் வருதோ அந்த அனுபவங்கள்லாம் மனசுலேயும் நம்ம சொல்லணும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சராசரியாக ஒரு ஆவரேஜ் லெவலில் பேசுகிறவங்க அப்படி பேசிக்கிட்டா போதும். அது அதே போதும். நம்ம சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது பிரெயினில் இருக்கிற சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் சொன்னாங்க. ஆமாம், அப்படி கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், சிலவங்க வந்து சில அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியிலேருந்து சிலவங்க பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க, பழையபடி உள்ளே போகிறாங்க, அப்படிலாம் சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது. அவங்க பாடி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சிந்தனைகள் இது எல்லாமே அந்த வெளியே வந்தக்கூடிய அந்த மனோ சரீரத்தில் தான் இருக்கும், அதான் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறது. அப்போ வந்து பாடி வந்து டம்மி ஆகிடும், அந்த பாடியில் எந்த ஏக்கமுமே இருக்காது. ஆனால் பாடிக்குள்ளே இணையும் போது தான் அப்புறம் பிரெயினும் அந்த மைண்ட் அந்த 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 சப்ஜெக்ட் பாடியும் ஒன்றாகுது. அது வரைக்கும் பிரெயினும் இல்லைன்னா பிரெயின் வேறு அது வேறையாக தான் இருக்குது. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது, முடியாது முடியாது. சயின்ஸுன்னு என்ன, சயின்ஸ்னால் நாமளாக வச்சுக்கிட்டு தான் சயின்ஸு. நம்ம ஆராய்ச்சி நம்முடைய வெரிஃபிகேஷன் இப்போ எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைச்சுன்னா அதுவும் சயின்ஸுக்குள்ளே வந்துடும். இப்போ நான் எல்லாருமே பாடி விட்டு வெளியே வராங்க, எல்லாருமே பாடிக்குள்ளே போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டுன்னா அதுவும் சயின்ஸுக்குள்ளே வந்துடும். வெளியே வர்றாங்க, அது நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறனால தான் நமக்கு ஏன் தெரிது. அது எனக்கு அந்த அனுபவம் ஏற்படலை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி ஏற்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து அதையும் ஒரு ரிலேபிள் சோர்ஸாக எடுத்து பேசலாம். அதுக்காக அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அவங்ககிட்ட இது பண்ண முடியாது. ஏன்னா இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்ககிட்ட ரொம்ப அதை கொஞ்சம் க்வெஸ்சன் பண்ணவும் முடியல. ஏன்னு சொல்லி சொன்னால் சிலவங்களுக்கு அந்த பாடிக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டு உள்ளே போகிறது வந்து சுலபமாக இருக்குது, சிலவங்களுக்கு அதுவே கஷ்டமாயிருது. அதனால் பிறகு அவங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சில ஹீலிங் எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. அதனால எதுக்குப்பட்டு அவங்கள போய்ட்டு அதை போய் க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டு அவங்கள சஃபர் பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்லி அவங்ககிட்ட அது கேள்வியே கேட்குறது இல்லை. அதனால சரி இருந்து அப்படியானு சொல்லி கேட்டுட்டு விட்டுறது. அது வெளியே இருக்கிறது தான் மனம், மனசே ஒரு மனோ சரீரம்னு தான் பேர். அது அதை வந்து சூட்சும சரீரம்னு சொல்கிறாங்க. இது சாஸ்திரமே சொல்லு, இது வந்து அவங்களுடைய அனுபவம் மட்டும் இல்லாமல் சாஸ்திரம்னு அது சொல்லுது. அதனால் ரெண்டும் ரிலேட்டடாக இருக்குது. அதனால் நம்ம வந்து அவங்க சொல்கிறது ரிலேபிளாக நம்ம எடுத்துட வேண்டியது. ஏன்னா சாஸ்திரம் அதை சொல்லுது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அதை காட்டுது. அதனால் நம்ம அதை ரிலேபிளாக எடுத்துக்கலாம். மனித உடலில் தேர்ட் லேயர் எனப்படும் எண்ணங்களுக்கு ஆட்படாதீர்கள். செகண்ட் லேயர் எனப்படும் ஆழ்மனம் சொல்வதை கேட்டு செயல்படுவதால் பிரச்சனை தவிர்க்கலாம் என்கிறார்கள். இது சரியா? இதை எப்படி செயல்படுத்துவது? எப்படி வெற்றி பெறுவது? அதாவது நம்முடைய மைண்டை வந்து நிறைய பிரிக்கிறாங்க, சப்கான்சியஸ் மைண்ட், டீப்பர் கான்சியஸ் மைண்ட் இப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த டீப்பர் கான்சியஸ் மைண்டை வந்து காஸ்மிக் மைண்ட்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் அதில் உள்ள கமாண்ட் வந்து நமக்கு அது வந்து என்னது எங்கேருந்து மெசேஜ் வந்தாலும் அது வந்து நம்முடைய லேயர் அந்த கடைசி லேயரில் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் மைண்டுக்கு வர்றது மட்டும்தான் நமக்கு தெரியுமோ ஒழிய அது எங்கேருந்து சப்கான்சியஸ்லேருந்து வருதா டீப்பர் கான்சியஸ்லேருந்து வருதாங்கிறதும் நமக்கு தெரியாது. அதனால் இப்போ நமக்குள்ள என்னன்னு சொன்னால் இந்த வெளிப்படக்கூடிய வெளி மனசில் தான் நமக்கு வந்து அது வருது. அதனால் வெளிப்படக்கூடிய மனசில் வந்து செயல்படுறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். சப்போஸ் சில நேரங்களில் நமக்கு வந்து சில கமாண்ட்ஸ் வந்து டீப்பர் கான்சியஸ் மைண்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி சிலவங்கலாம் நம்மகிட்டே வராங்க. எனக்கு உள்ள உள் மனசில் இருந்து இப்படி சில கமாண்ட்ஸ்லாம் வருது, நான் அதை துன்பற்றி நடக்கிறதா வேண்டாமா, சில நேரங்களில் அது சொல்கிறது கரெக்டாக இருக்குது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க.
இதில் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும். சும்மா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வந்து அது சொல்கிறது பின்பற்றணும்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஆகும். உண்மையான சில நேரங்கள் உண்மையிலேயே நமக்கு ஒரு ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து தீர்வு காண முடியாமல் நாம் வந்து என்ன பண்ணணுங்கிற முடிவெடுக்க முடியாமல் இருப்போம். அப்போ நமக்கு வந்து அந்த ஆள் மனசு சொல்லுமானே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லை. நம்முடைய மன அறிவுக்கு எது தோணுதோ அதில் கரெக்டாக இருக்கிறத நம்ம ஆராய்ச்சி எடுத்து நம்முடைய எல்லைக்குள்ள இருந்து செயல்படுறது தான் நமக்கு சேஃப். நம்ம ஆள் மனசெல்லாம் வந்து நம்ம உண்மையிலே அந்த ஆள் மனசில் இருந்து கூட வரலாம், ஆனால் அதை நம்ம ரிலே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே ஒரு செய்தி வந்தாலுமே கூட அது நம்ம அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் தான் எடுத்துக்கிட முடியும். சும்மா தேவையில்லாமல் அது ஆறு மாதத்துல இருந்து வந்துட்டு ஆனால் அப்படியே பின்பற்ற வேண்டியெல்லாம் பண்ணோம். அதனால் நம்மளுடைய அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் எடுத்தா போதும். மன இயக்கத்தையாக ஒப்பிடலாம். அதாவது இல்லை என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ கடலில் வந்து அதுவாக இயங்குது, கடலுடைய அலைகள்லாம் அதுவாக வந்துட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சிந்தனைகள் தாட்டுகள்லாம் அதுவாக வந்துட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து நாம் கொஞ்சம் நாமளும் நம்முடைய பங்கில் அதையும் சரி பண்ணுறதுக்கு பார்க்குறோம். அப்படி சரி பண்ணுறதை வந்து அதை பயன்படுத்தி தான் சில செயல்களுக்கு ஏற்படும். அப்போ செயல்கள்லாம் தானாக நடக்கிறது இல்லை, செயல்கள் நாமளாக கொஞ்சம் கான்சியஸாக நாமளாக முயற்சி பண்ணி செய்கிறோம். தானாக நடக்கிறதும் வருது, அலைகள் தானாக இருக்கிற மாதிரி தானாகவும் வருது. அதை நாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியும் செயல்படுறோம். இப்போ நாம் ஒர்க் அவுட் பண்ணி செயல்படுறது வந்து அது நம்மளாக செயல்படும், கான்சியஸாக நம்ம வாலண்டியராக வில்ஃபுல்லாக செயல்படுற மாதிரி. அதனால் நம்ம செயல்கள் வந்து புறத்துக்கு நம்முடைய நாமளாக செயல்படணும், அகத்துக்கு வந்து தானாக செயல்படுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ உதாரணம் என்னங்கன்னா, அங்கே அகத்தை பொறுத்தல மனம் புத்திங்கிற மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் வச்சிருந்தாரு. அங்கே வந்து நம்ம வந்து அறிவுபூர்வமாக செயல்படுறோன்னு சொல்லி செயல்பட்டாலுமே கூட அதுவுமே உண்மையிலே மனசு செயல்படுது, தானாக நடக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அங்கே வந்து நாமளாக செயல்படுறோம் அதுவாக செயல்படுறோங்கிறத பொறுத்து அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே தானாக நடக்குன்னு கூட வச்சுக்கணும். அங்கே நம்முடைய செயல், தானாக நடக்கிற செயல், நாமளாக செய்கிற செயல்கள்லாம் பிரிக்கக்கூட வேண்டியதில்லை. அகம் சா அகமா, அது எல்லாமே தானாகவே நடக்குது. அது நீங்களாக செயல்பட்டாலும் சரி, தானாக நடந்தாலும் சரி, அது எல்லாமே தானாக நடக்குங்கிற முடிவுக்கே வந்துடும். கடல்லால் எப்படி தானாக அடிக்குதோ அதே மாதிரி அடிச்சுக்கிறதுங்கிற மாதிரி கூட முடிவு வந்துடலாம். எல்லாமே இறைவன் செய்யணுன்ற வச்சுக்கலாம். அது அகமாக இருக்கிற பட்சத்தில், புறமாக இருக்கிற பட்சத்தில் தானாக வர்றது நாமளாக நடக்க செயல்படுத்துறதுங்கிற மாதிரி பிரிச்சுக்கணும். அப்போ வந்து உங்களை அறியாமல் ஏதாவது உணர்ச்சி வந்துங்கன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் சில காரியங்கள் பண்ணிக்கலாம். தேவை இருந்தனா எடுத்து பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைனா எடுத்து பயன்படுத்த மாட்டோம். ஆள் மனசில் வந்து ஒரு சக்தி நம்ம நம்ம வச்சிட்டோம்னா இல்லை, அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அதை நாம் சொல்கிறோம். அதாவது அதெல்லாம் வந்து ரிஸ்க், நம்ம அதை நம்புறதுங்கிறது வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் பலவீனமாக்கிறோம். எப்பவும் அதை எதிர்பார்த்துட்டே இருப்போம், அது நம்மளை வழி நடத்தும்ங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருப்போம். அதனால் அது அந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நம்முடைய அறிவு சொல்கிறத கேட்டு நடந்தாலே போதும், நமக்கே எது கரெக்டுங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம செயல்பட்டாலே போதும். அதனுடைய கைடன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் சில நேரங்கள் ஸ்ட்ரக்கப் ஆகிடும். அதனால் நம்ம அதை ரிலே பண்ணணும். ஐயா, இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு தீய எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்காக வந்து நம்ம எந்த குற்ற உணர்ச்சியும் பட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த எண்ணத்தை உண்டு பண்ண கிடையாது, அதுவாக தான் வந்தது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு செயலில் மட்டும் இறங்காமல் இருந்துட்டோம்னா சரி. அப்படிதான் ஆமாம். அதாவது இந்த கிளாசிஃபிகேஷன் வந்து புறத்துக்கு தான், அகத்துக்கு எடுக்கக்கூடாது. அகத்தில் வந்து நிதானமாக செயல்பட்டால் புத்தி செயல்படுது, நம்ம நிதானமாக நீங்கள் முடிவு பண்ணி நான் என்னுடைய உணர்ச்சியிலேருந்து விடுபட்டுறணும்னு சொல்லி நீங்கள் நிதானமாக செயல்பட்டாலும் சரி, நீங்கள் வேகமாக செயல்பட்டாலும் சரி, அங்கே மனம் புத்திங்கிற கிளாசிஃபிகேஷனை வேண்டாம். அது அகத்தை பொறுத்தளவில் அந்த கிளாசிஃபிகேஷனே தேவையில்லை. அது எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டுன்னு விட்டு வேண்டியதான். அங்கே வந்து அந்த கிளாசிஃபிகேஷனே தேவையில்லை. அந்த கிளாசிஃபிகேஷன் வேகத்தை குறைக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை எல்லாமே நீங்கள் பண்ணலாம், பண்ணினீங்கன்னா அது லிபரேஷன் கிடையாது, நீங்கள் கட்டி போடுற மாதிரி தான். இப்போ அகத்தை பொறுத்தளவில் வந்து மனசை லயப்படுத்துறதுங்கிறது, தியானங்கள்லாம் மனசை லயப்படுத்துறது. மனம் லயங்கிறது வந்து உள்நிலை கிடையாது, அது வந்து உங்களை டெம்பரரியாக கட்டி போடுறது. லிபரேஷனுங்கிறது வந்து மனோ நாசங்கிறது, அதை வந்து நீங்கள் அப்படியே லிபரேட் பண்ணிடுது, அது வந்து சுதந்திரமாக்கிறது. நீங்கள் வந்து கட்டி போடுறது லயப்படுத்துறதுங்கிறது நம்ம ஒரு இதில் லயப்படுத்தலாம், கொஞ்சம் நேரம் லயப்படுத்தலாம், அது வந்து நேச்சுரல் ஸ்டேட் கிடையாது. உண்மையிலே நம்ம கட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அது சுதந்திரமாக செயல்படவும் செய்யாது. ஏன்னா உண்மையிலே சுதந்திரமாக செயல்பட்டால் தான் அதனுடைய இயக்கமே சுதந்திரமாக செயல்படுற அளவில் தான் அது படைக்கப்பட்டிருக்கு. அதனால் சுதந்திரமாக எல்லா உணர்ச்சியும் வரணும். வர்றது நம்ம தேவைக்கு இருந்தோம்னா எக்ஸ்டர்னலுக்கு தேவைன்னு தான் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம அகத்தை வந்து அது ஒரு லெவலில் இப்படி தான் செயல்படணும், இந்த ஃப்ரீக்வன்சியில் செயல்படணும், இந்த ஃப்ரீக்வன்சியில் செயல்பட கூடாதுன்னு சொல்லி அகத்தை பொறுத்தவரை எந்த கண்ட்ரோலுமே தேவையில்லை. அதை வந்து நீங்கள் வந்து அது அகத்தை பொறுத்தவரை சுதந்திரமாக விட்டுற வேண்டியதான். அங்கே இல்லை, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிவுக்கு வந்துடுங்க. அதாவது முடிவுக்கு வர்ற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுங்க, முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்கள் முடிவுக்கு பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இங்கே நமக்கு வேலையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடுங்க. முடிவுக்கு வந்த பிறகும் அங்கே அது அது போக்கில் விட்டுருங்க, அவ்வளோதான். அதுவும் அதுவே அதை சரி பண்ணிக்கணும். நீங்கள் புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் வந்து கடைசி வரைக்குமே நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும், ஒரு முடிவுக்கு வரணும், கடைசி வரைக்கும் அது நம்ம செயல்பட்டுகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா ஒரு புறச்சூழ்நிலைங்கிறது செயற்கையானது, அது இயற்கையானது கிடையாது. ஆமாம், அகத்தை வச்சு தான் நீங்கள் புறத்துக்கு வர முடியும். அகம் பயன்படாதபடி புறமே செயல் கிடையாது. அகத்தை பயன்படுத்துங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை இப்படி தான் வச்சுக்கிடுவேன், எனக்கு இந்த உணர்ச்சிகள் தான் வரணும், ஆமாம் அகம் வந்து இப்படி ஒரு ஃப்ரீக்வன்சியில் தான் இயங்கணும்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னு சொன்னால் கூட வச்சுக்கிடலாம். ஆனால் அது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது லிபரேஷனாக விட்டுட்டீங்கிறதுக்கும் இப்படி ஒரு ஃப்ரீக்வன்சியில் செயல்பட வைக்கிறதுக்கும் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு இது நல்லா இருக்குன்னா இதை பயன்படுத்துங்க, அது நல்லா இருக்குன்னா அதையும் கூட பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் செயல்படலாம். இல்லை, எல்லாமே நம்ம ஒரு காலம் வரைக்கும் தேவை தான். ஒரு ஒரு காலத்து வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணலாம். பண்ணி கடைசியாக நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்டில் வந்து என்னென்னு சொன்னால் அகத்தை கம்ப்ளீட்டாக லிபரேட் பண்ணிடும். அகத்தில் வந்து நம்ம எந்த சீரமைப்புமே இல்லைங்கிற மாதிரி டோட்டாலிட்டிக்கு வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சீரமைக்கிறவங்க புறத்தில் மட்டும்தான் சீரமைக்கணும், மொழி அகத்தை சீரமைக்க வேண்டியது. அது ஆரம்பகால பயிற்சிங்கிறது வேறு, அது வந்து முடிக்கிற நிலைங்கிறது வேறு. ஆரம்ப காலத்தில் எல்லாமே கரெக்டாக பிறகு அதுக்கப்புறம் நம்ம இது வேண்டியது. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு நேச்சுரலாக விட்டுறோம், இயற்கையாக விட்டுறோம், அங்கே செயற்கை இருக்கக்கூடாது, டோட்டலாக ஃப்ரீடம் விட்டுறோம். ஆரம்ப காலத்தில் நம்ம பக்குவப்படுத்துறதுனால முதிர்ச்சி அடையும் போது அது பக்குவமான நிலைக்கு ஆரம்ப காலத்தில் அதுக்கு உண்டான பயிற்சி பக்குவங்களாம் தேவைப்படுது. இல்லை, எல்லாமே தேவைப்படுது. நீங்கள் வந்து ஏன்னா முதல்ல வந்து நமக்கு இது வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. நீங்கள் இங்கெல்லாம் பயிற்சி கயிற்சி பண்ணி அதனுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சிங்கன்னு சொன்னால் தான் எல்லாமே தெரியும். நமக்கு ஒரு ஐடியா வந்ததுக்கு பிறகு தான் என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கே வர முடியும். இல்லைன்னா ஒரு ஐடியாவுமே இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஒரு சராசரி மனிதன் எடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு இன்ப துன்ப பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும், துன்பத்திலிருந்து விடுபடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்னன்னு நம்ம சொன்னாங்கன்னா அவங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு சராசரியாக நம்ம ஒரு இதில் வாழணுங்கன்னா இப்போ ஆன்மீக பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணும்போது தான் ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். இந்த டிஃப்ரெண்ட் லைஃப் வந்து இந்த மாதிரி எல்லாருக்குமே தேவைப்படும். எல்லாமே ஒரு காலத்துக்கு நம்ம அவசியம்தான். இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம வீடு கட்டியிருக்கிறோம், இந்த தரமட்டத்துக்கு மேலே தான் நம்ம வசிக்கிறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்து எடுத்தடுப்புல தரமட்டத்துக்கு மேலே வீடு கட்டுறது முதல்ல தரையை தோன்றோம், அஸ்வாரம் போடுறோம். உண்மையில் நம்ம வசிக்கிற இடமே இல்லை, அஸ்வாரம் வந்து வசிக்கிற இடமே கிடையாது. அதுக்காக வந்து நான் எடுத்தடுப்புல வீடை கட்டிடுவேன்னா கட்டவும் முடியாது. அதுக்காக கடைசி வரைக்கும் நான் அஸ்வாரமும் போட்டுகிட்டு இருப்பேன், 100 அடி உயரத்துக்கு அஸ்வாரம் போடுவேன்னு அதுவும் தேவையில்லை. அஸ்வாரமும் தேவை தான், வீடும் தேவை தான், ரெண்டையும் அந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதை வச்சுக்கணும். மனநிலை பேதிக்கிறோம் இல்லையா, அது வந்து சிலவங்க பல ரீசன்ஸில் இருக்குது, ஃபிசிக்கல் ரீசனும் இருக்குது. ஒரு தடவை அடிபட்டு கீழே வந்து கீழே விட்டு அவங்க தலையில் அடிபடுறது, அதெல்லாம் ஃபிசிக்கல் ரீசன். அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக சில டென்ஷனில் வந்து ஒரு தப்பிக்க முடியாத ஒரு வேதனையில் வந்து அந்த நேரத்துலேயுமே கூட இதாகும். உதாரணமாக ஒருத்தருக்கு அப்படி கூட ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பண நெருக்கடி, அதை தீர்க்க முடியலை அவருக்கு. அந்த மாதிரி நிலையில் இருந்ததுன்னா சிலவங்களுக்கு என்னென்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மைண்டு இந்த மாதிரி டிசார்டர் ஆகிட்டு
டிஸ்டர்ப் ஆகிட்டுனா அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் எதில் வேதனையும் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா எப்படி ஹார்ட் அட்டாக் வரும். அந்த மாதிரி அவரை காப்பாற்றுறதுக்கு உடம்பே ஏதோ ஒரு